அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டார் மேலேயோ இல்லை ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் மேலே எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். இது ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நிறைய விஷயங்கள் வெறும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய அதர் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். we should know how to analyze it. சரிங்களா? இங்கே பாருங்கள், a star, ஒரு நட்சத்திரம் 2.5 times the mass of the sun, சூரியனை விட 2.5 மடங்கு அதிக நிறையுள்ளது. just imagine, big, and collapsed to a size of 12 km. என்னமோ காரணங்கள் get compressed, get collapsed. வெறும் 12 km ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. rotates with a speed of 1.2 revolution per second. ஒரு RPS, ஒரு செகண்டுக்கு 1.2 ரெவல்யூஷன் சுற்றுது. எக்ஸ்ட்ரீம்லி காம்பாக்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆர் நோன் அஸ் நியூட்ரான் ஸ்டார்ஸ். இந்த மாதிரி ஸ்டாருக்கு என்ன பேர்? நியூட்ரான் ஸ்டார்னு பேர். certain stellar objects called pulsars belong to this category. சில வானத்தில் உள்ள சில பொருட்களுக்கு இந்த பெயர் உண்டு. அது இருக்கட்டும். will an object placed on its equator, ஈக்குவேட்டர்னா தெரியும் இல்லையா, அப்படி சுற்றி ஒன்று வந்து as it is revolving, you take ball, is revolving, this region is called as equator, about which it is revolving, these are called poles. poles சுற்றின this is equator. okay, equator remains stuck to its surface due to gravity. எனக்கு அங்கே அதனுடைய ஈக்குவேட்டரில் ஒரு பொருளை வச்சா அது நிலையாக இருக்குமா, வெளியில் பறந்துருமா? mass of the sun is equal to 2 × 10⁻30 kg. இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. let us examine the situation. so this is sun, that star அது compress ஆகி வெறும் 12 km radius ஆயிடுச்சு. right, it is revolving, low speed, 1.2 RPS, 1.2 revolutions per second. so 1.2 revolution, ஒரு ரெவல்யூஷனுக்கு 2π ரேடியன்ஸ் சுத்தும். so omega is equal to 1.2 × 2π, so 2.4π. this is omega. right, இப்படி சுற்றி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு பொருள் வைக்கிறோம் இல்லை, அப்போ இந்த மேலே என்ன செயல்படும் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் யூ சி, திஸ் இஸ் ரிவால்விங், திஸ் இஸ் ரிவால்விங், இட் இஸ் ரிவால்விங் ரிவால்விங் ரிவால்விங். ஸோ ரிவால்வ் ஆகிறதுனால என்ன வச்சிங்கனாலும் இட் ரிவால்வ்ஸ் கம்ஸ் அவே. so due to centripetal force all that is it comes away, right, with the force of mv square by r. right, this is compensated by the reaction. this is reaction is given by gravity, the star தரக்கூடிய gravity. ஏற்கனவே எனக்கு ஒரு क्वेश्चन வந்திருந்தது, இத போய் நீங்க centripetal னு சொல்றீங்களே சார்னு, அந்த அவங்களுக்கு நான் சொல்றேன், டெக்னிக்கலா பேசினா this is centrifugal, this is centrifugal தான் வெளியில் இருக்குது. சென்ட்ரிஃபியூகல் மீன்ஸ் அவே ஃப்ரம் சென்டர். ஆனால் லிட்ரேச்சரில் என்ன பழக்கமாக இருக்குன்னா, ஒரு பொருள் சுற்றுவதன் காரணமாக வெளியே கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் இட் இஸ் சென்ட்ரிபிட்டல், இட் இஸ் சென்ட்ரிபிட்டல். ரியாக்ஷன் உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் mv square by r. ஸோ m × a இஸ் தி ஃபோர்ஸ், ஸோ v square by r இஸ் a, இட் இஸ் தி ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் v is equal to r into omega. right, v is equal to r into omega, so v square is equal to r square omega square divided by r. r get cancelled, r omega square or m omega square r. so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு ஆக்சலரேஷனையும் கம்பேர் பண்ண போறேன். this omega square r ஐயும் this g is due to star, so I will call this as g star. so இந்த g star நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டிங்கன்னா, it is given by the expression g × m × r square. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிள்ளைங்களா, நம்மளுக்கு தெரியும். கேமரா இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் வேண்டாம். ஸோ m × gs is equal to g × m divided by r square. சரிங்களா? m கேன்சல் பண்ணால் this is gs, g × m divided by r square, g × m divided by r square. this is acceleration towards the center of star. this v square by r, that is omega square r, this is the acceleration away from this revolving. as this revolves, this is coming away, so omega square r. so ரெண்டையும் கண்டுபிடிப்போம். I will calculate gs first. so gs is equal to g value substitute பண்ணிட்டேன். M star sun விட 2.5 times. So 2.5 into 2 into 10 power 30. This is the mass of the sun. It divided by 12,000 square. It comes as 2.3 into 10 to the power of 12 meter per second square. So this is the acceleration towards the center. Towards the center. A omega square r. Omega it is 1.2 and here you can see 1.2 revolution per second. So 1 revolution 2 pi radians. So 1.2 into 2 pi. So 1.2 into 2 pi square. R is 12,000. Numerical as well, it comes around 6.82 into 10 to the power of 5 meter per second square. Now what you should do is you should compare these two acceleration. This is in the range of 10 to the power of 5. This is in the range of 10 to the power of 12. So it means 10 to the power of 5 times minimum difference. 10 to the power of 5 means how much? 1 It is 1 lakh times. So in the gravity acceleration, centripetal force acceleration we are solving. So, okay, comment critical comment பண்ணுங்க புரியற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க சில கமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியல புரியக்கூடிய வகையில அழகான தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ கிளியரா கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க எண்ணற்ற மாணவர்களுக்கு இது மாதிரி கடிதத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க எல்லாரும் அருமையா படிக்கணும் பிள்ளைகளா நீட் எக்ஸாம் வச்சிட்டு யாரை செலக்ட் பண்ண தெரியாம கவர்மெண்ட் முழிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க உருவாக்கணும் உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.